श्रीमते रामानुजाय नमः परमार्थस्तुति धनुर्मासत् अनुभविच्को गुरुभिस्त्वदनन्यसर्वभावैः गुणसिन्धौ कृतसंप्लवस्त्वदीये रणपुङ्गवन्दिभावमिच्छन् अहमस्म्येकमनुग्रहास्पदं रणपुङ्गवा அப்படின்னு சம்போதனம் பண்ணுறார் ரணபுங்கவன் அப்படிங்கிற பதத்துக்கு விக்கிரகம் எப்படி சொல்லணும்னா புமாம்ஸ்டாசௌ கௌஷ புங்கவகா புமானாகவும் அதாவது புமான் அப்படின்னா ஆணாகவும் இருந்து கொண்டு மாடு போலையும் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது அர்த்தம் என்னன்னா யுத்த போரேறு அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்கிறாரோ இல்லையோ போரேறு அப்படின்னா போரில் உடையவன் காளையை போன்றவன் காளையைப் போல பராக்கிரமம் உடையவன் அப்படின்னு சிம்மோ மாணவ கஹான்னு சொல்லுவாள் சிம்மம் போல் இருக்கான் அவன் அப்படின்னா வந்துட்டு சிம்மம் பராக்கிரமம் அவங்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ரணபுங்கவன் அப்படின்னு சொன்னோன்னா யுத்தத்தில் காளையை போல கம்பீரமானவன் சாமர்த்தியமுடையவன் அப்படின்னு அது ராமனுக்கு தான் இதை சொல்ல முடியும் ஏன்னா பதினாலாயிரம் இராட்சசாவை ஏகாக்கியா அவளே சொல்கிறாள் ராம ராமாயணத்திலேயே சதுர்தச சஹசிராணி இராட்சசாம் பீம பதினாலாயிரம் இராட்சசா ராட்சசான்னா சாதாரண காரியம் பண்ணுறவா இல்லை பீம கர்மணாம் கொடும் செயலை செய்யக்கூடியவர்கள் இந்த பதினாலாயிரம் ராட்சசாள் ஆனால் அவரை அவளை எதிர்த்து போர் சண்டை போடுறவர் யார் அப்படின்னா ஏகச் ராமஹா ஒரே ஒரு ராமன் பதினாலாயிரம் இன் வாசஸ் ஒன்று இது இது ரேஷியோவே சரியாக இல்லை பதினாலாயிரம் பேருக்கு ஒருத்தரே ஒருத்தரா அந்த ஒரு இந்த ராட்சஸாலோ குடும் செயலை செய்கிறவா ராமன் எப்படிப்பட்டவர்னா ராமஹா ஒரே ராமன் அவர் எப்பேர் ராமன் அப்படின்னா தர்மாத்மா அவர் தர்மாத்மாவான ராமன் மேஜிக் எல்லாம் பண்ணி அவளை சாவடிக்க மாட்டார் யுத்தம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தர்மத்தை மீறாத காரியம் பண்ணுறவர் ராமன் அப்போ ஏற்பட்ட தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்ய அப்படின்னு வானத்திலேருந்து தேவதைகள்லாம் பார்த்துன்ட்ருக்கா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வர அனுபவம் இப்படி யுத்த சாமர்த்தியம் அந்த பதினாலாயிரம் ராட்சசாலையும் துவம்சம் பண்ணர் அர்த்தாதிக முகூர்த்தத்தில் அப்படின்னு நாம் வந்து ராமாயணத்தில் அனுபவிக்கிறோம் அதுக்கப்புறந்தான் சீதை வந்து தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் வயிற்றில் கையை பிடிச்சின்னு உக்காந்துட்டு இருந்தாலும் சீத்த குகையில் என்னடா இப்படி பதினாலாயிரம் பேர் நம் மாத்துக்கார் ஒரே ஒருத்தராக இருக்காரே எப்படி சண்டை நடக்க போகிறதுன்றதில் கவலை சீத்தைக்கு தான் ஜாஸ்தி அப்போது சீத்தை என்ன பண்ணாள்னா சர்வம் ஜெயதி அப்படின்னு ரிஷிகள்லாம் கோஷம் பண்ணாலாம் ராமன் ஜெயிச்சிட்டு விஜய ராகவனா இந்த இந்த திரும இந்த பெருமாள் திருநாமும் விஜயராகவன் ராமாவதாரத்தில் விஜயராகவன அப்படி நிற்கிறச்சே சர்வம் ஜெயத்தின்னு இந்த ரிஷிகள்லாம் முனிவர்கள்லாம் கோஷம் பண்ணால் அதை கேட்டுட்டு சீத்தை நேராக ஓடி வந்து பெருமாளை கட்டி பிடிச்சுட்டு எப்பேற்பட்ட ராமனை கட்டி பிடிச்சுட்டான்னா சத்ரு சத்ருக்களை ஒழித்த ராமன் சத்ரு ஹந்தாரம் சத்ருக்களை ஒழித்ததுனால மட்டும் ராமரை கட்டி பிடிச்சிக்கலையாம் மகர்ஷி நாம் சுகாவகம் மகர்ஷிகள் இருக்காளே தபஸ்விகள் அவாளெல்லாம் எத்தனை நாள் இந்த டெரரிஸ்ட்டுகள் குடும்பப்படுத்தின் இருந்தாலோ இல்லையோ அந்த டெரரிஸ்டில் காலி பண்ணி ரிஷிகளுக்கு க்ஷேமத்தை கொடுத்தவர் கிருத்த கிருத்தேமாச்ச தண்டகான்னு தண்டகாஹா அப்படின்னு சொல்லி ராமாயணத்துலேயே வருது அப்போ ஏற்பட்ட ராமனை கட்டி பபூவ பபுவஹ்ரிஷ்டா வை தேஹி பர்தாரம் பரிஷஸ்வஜே சந்தோஷமாக ஆகி பெருமாளை கட்டி பிடிச்சிருந்தான்னு ஒரு அர்த்தம் ஹிருஷ்டா பபுவ அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பபூவ பபுவனா ஆனாள்னு அர்த்தம் ஆனாளா என்ன ஆனாள் அப்படின்னா சீத்தையாக ஆனாள் ஏன் இதுக்கு முன்னாடி சீத்தையாக தானே இருந்தா இப்போ என்ன சீத்தையா ஆனாள்னு சொல்லணும்னா இத்தனை நேரம் அவளுக்கு உயிர் இருந்தால் மாதிரியே ஃபீல் பண்ணலையாம் ஏன்னா பெருமாள் தனியாக சண்டை போடுறாரு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு வைத்த பிடிச்சின்னு உட்காந்துன்றிருந்த சீத்தை அவள் இருந்ததாகவே அவன் இப்போ தான் அவள் ஆனாள் பபுவ அப்படிங்கிறதுக்கு பிரிவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணிருக்கார் ஹிருஷ்டா ஆனாள் அதுக்கப்புறம் சிரித்தாள் ஹிருஷ்டானா அடைந்தாள்னு அர்த்தம் வை தேகி பர்தாரம் பரிஷஸ்வஜே தன்னுடைய பர்த்தாவான ராமனை கட்டித்தழுவினாள் கட்டித்தழுவினாள் அப்படிங்கிறது மைதிலி திருடதர பரிரம்பன விபவ விரோபித விகட வீரவ்ரணா அப்படின்னு சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் பரிசஸ்வஜேன்னா பரிதஹா சஸ்வஜே பரிதஹா நாலா பக்கமும் சுற்றி சுற்றி கட்டி பிடிச்சுண்டாலாம் எதுக்காக அப்படின்னா அங்கங்கே அம்பு குத்தி காயமாக இருந்ததுதான் பெருமாளுக்கு அதுக்கெல்லாம் ஒத்தடம் கொடுத்த மாதிரி தாயாரோட அணைப்பு அப்படிங்கிறது இருந்தது அதே தான் இங்கே சுவாமி தேசகன் ரணபொங்கவா அப்படிங்கிற பதத்தில் சாதிக்கிறார் இந்த ரணபுங்கவன் ஹே ரணபுங்கவனே உன்கிட்ட நான் ஒன்னே ஒன்றுதான் பிரார்த்திக்கிறேன் வந்திபாவமிச்சன்னு ஒன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வேற எதுவும் நான் ஆசைப்படவே இல்லை வந்தி வந்திகள் அப்படின்னா யார் யாரெல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு வந்திகள்னு பேர் அந்த காலத்துல ராஜாக்களாக இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்திகள் அப்படின்னு ஒரு ஒரு குரூப் இருப்பா அவள் காரத்தால் ராஜா எழுந்துக்கிறச்சே பராக்கிரம ராஜா ரா ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட அப்படின்லாம் சொல்லி கட் கட்டியம் சொல்லி அவளை எழுப்புறவா ராமாயணத்திலே வருது பரதன் வந்து சம்ஸ்காரங்கள்லாம் தசரதனுக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து படுத்துன்ட்ருக்கார் மத்தா நாள் காரத்தால் இந்த வந்திகள்லாம் வந்து எழுப்புறா மொரசு கொட்டி பரதன் ராஜா அப்படின்னு சொல்லி எழுப்புறேன் உடனே பரதன் கத்துறாரு நான் என்ன ராஜான்னு நினச்சின்ட்டிங்களா நான் ராஜா என்றைக்கும் கிடையாது ராமன் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அயோத்தியா காண்டத்தில் இந்த விஷயம் வருது அந்த மாதிரி வந்திகள் அப்படின்னா ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கும் வந்திகள்னு பேர் ஸ்தோத்திரம் பண்ணு ஆசைப்படுறவர்களுக்கு வந்திகள் அப்படின்னு பேர் பாதுகா சாஸ்திரத்தில் கூட வந்தி வைத்தாலிக பத்ததி அப்படின்னு வந்தி வைத்தாலிக பத்தத்தின்னு ஒரு பததி உண்டு அப்போ வந்திபாவமிமிச்சன்னு உன்னை ஸ்தோத்திரம் மன்னனம் அப்படிங்கிற ஆசைப்பட்ட நான் உனக்கு ஒரு அனுகிரக அகமஸ்மியகம் தே உன்னோட முக்கியமான தயைக்கு பாத்திரமாக இருக்கேன் நான் சரி இருந்துட்டு போ அதனால் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு உன்கிட்ட நான் இவ்வளோ தய உன்னோட ஸ்தோ உனக்கு ஒன் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறது எப்படி அப்படின்னா எனக்கு தானாலாம் அந்த ஆசை வந்து எங்கள் ஆச்சாரியால் என்னை அப்படி பழக்கி வச்சிருக்கா தொதனன் சர்வபாவைஹி குருபிஹி ஒன்னிடத்துலையே வேறு ஒன்னிடத்துல தான் எல்லா பாவமும் அவளுக்கு பாவம் அப்படின்னா மனோவா காயங்களாலும் திரிகரணத்தினாலையும் ஒன்றை தவிர வேற ஒருத்தரை நினச்சதே இல்லை மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறாரல்லையோ வே மறந்து போய் கூட இன்னொருத்தரை சேவிக்கிறது கிடையாது அவளுண்ட அப்பேற்பட்ட பரமே காந்திகள் ஆச்சாரியர்களால் வளர்க்கப்பட்டவன் நான் அவ பாடம் கேட்டவன் நான் அவாருடைய அனுபவங்களையே பார்த்துண்டு வளர்ந்தவன் நான் அப்படின்னு சுவாமி தன்னை சொல்லிக்கிறார் இந்த உனக்கு வேற ஒரு உன்னை தாண்டி வேற ஒரு தெய்வ தேவத்தை கிட்ட போய் நிற்கிறவா இல்லை எங்கள் ஆச்சாரியாள் பெரியாழ்வார் சொல்கிறச்சே உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் உனக்கு சகலவித கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்கிறவன் நான் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து சரி ஒன்றை விட்டுட்டு இப்போ ஏற்பட்ட ஒன்றை விட்டுட்டு உன் கைங்கரியத்துலேயே எல்லா ரசத்தையும் அனுபவிக்கிற ஒன்றை விட்டுட்டு இன்னொரு போய் நான் நின்றேன்னா அது யாருக்கு தெரியுமா அவமானம் உனக்கு அவமானம் நின் சாயை அழிவு கண்டாய் உனக்கு அது பெருமையாக இருக்காது ஹெச்ஓடிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு ஆஃபீஸ் பாய்க்கு அசிஸ்டண்ட் பாய் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தா அது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்காது இல்லையோ அந்த மாதிரி உன்கிட்ட இருக்கிறது தான் எனக்கு பெருமை உன்கிட்ட இருக்கிறது தான் உனக்கும் நல்லது உனக்கும் பெருமை அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார் அந்த மாதிரி ஓ ஓ இடத்துலயே மனோவியாபாரங்கள்லாம் வச்சுட்டுருக்கிறவா எங்கள் ஆச்சாரியாள் வேறொருத்தர்ட்டையும் மனசு வைக்காதவா எங்கள் ஆச்சாரியாள் அப்படிங்கிறது இதுலேன்னு சொல்கிறார் அவ காட்டின வழியில் தான் நானும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு ஆனால் அவ சொல்லி கொடுத்தா மாதிரி உன்னை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் உன்னோட கல்யாண குண சமுத்திரத்தில் முழுகிட்டேன் நான் மு மொத்தமாக உன்னோடய கல்யாண குணங்களாகிய சமுத்திரம் இருக்கே அதில் நான் மொத்தமாக மூழ்கிடுறேன் அதில் என்னால் பேசுகிறதுக்கே எனக்கு எதுவும் தெரியல வாயில் வார்த்தை வரலை அப்படிங்கிறார் சுவாமி இதை வரதராஜ பஞ்சாசத்தில் சொல்கிறச்சே ஆழ்வார்கள்லாம் உன்னை சேவித்து வாயடைச்சி போய் நிற்கிறா அப்படின்னு சொல்லி வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் ஆழ்வார்களுக்கே இந்த நிலைமைன்னா தனக்கு என்ன அப்படிங்கிறதையும் இங்கே வியங்கியமாக இந்த ஸ்தோத்திரத்தில் தெரியிறது பெருமாளை இவர் வந்து கல்யாண குணசாகரம்னு சொல்லலை பெருமாளை கல்யாண குணசாகரம்னு சொன்னால் அது ரசமாக இருக்காது ஆனால் கல்யாண குணங்களாகிற சாகரத்தை பெருமாள் உடையவன் அப்படின்னு சொன்னால் தான் அர்த்தம் சரசமாக இருக்கும் ஏன்னால் கல்யாண குணசாகரம் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டான்னா பெருமாளே ஒரு குணந்தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டுருவோம் மற்றவா எப்படி சொல்றாளோ நிர்குணம் அப்படின்னு பெருமாளை சொல்கிறாலோ அந்த மாதிரி நாம பெருமாள் கல்யாண குணம் தான் பெருமாள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும் அது அர்த்தம் இல்லை கல்யாண குணங்கள குணங்களாகிய சாகரத்தை உடையவன் பகவான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இந்த இடத்துல தேசிகனுடைய திருவுள்ளம் அந்த சாக அந்த சாகரத்துல கல்யாண குணங்களாகிய சாகரத்துல நான் ஒரு தான் பண்ண வந்தேன் பிராத்த ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கலான்னு பார்த்தா அந்த சமுத்திரத்துலேருந்து எனக்கு வெளில வரவே தெரியலை அந்த அதுலேருந்து எனக்கு வெளில வரத்து அந்த அந்த ஒரு குணத்தை அனுபவித்தா இன்னொரு குணத்தில் அனுபவிக்காமல் இருக்க முடியல ஒரே அமிழ்ந்துன்னு இருக்கேன் அடுத்த குணம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு நாடி இல்லை ஏன்னா ஒரு குணமே அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறார் ஒரு ஒரு கல்யாண குணங்களும் அப்படி பெருசாக இருக்குது அப்படின்னு பெருமாளை நீர்நிலைகளாக இந்த மாதிரி சமுத்திரமாகவும் சரி நதியாகவும் சரி வர்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப பிராச்சீன பத்தியிலேருந்தே இருந்துட்டுருக்கு நம்மாழ்வார் சொல்கிறச்சே சீர்கடலையுள் பொதிந்த சிந்தனையேன் தன்னை ஆர்கடலாம் செவ்வே அடர்த்துன்னு பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வார் சீர்கடல் அப்படின்னா கல்யாண குணங்களே குணங்களாகிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை வச்சின்றிருக்கிறவன் பகவான் அப்படிங்கிறது நம்மாழ்வார் சொல்கிறார் இதே நம்மாழ்வார் திருவண்ணாமொழியில் தயரதன் பெற்ற மரதகமணி தடத்தினையே அப்படிங்கிறார் இந்த கல்யாண குணங்களில் ஸ்நானம் பண்ணுறது அப்படின்னா அந்த குணத்தை அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம் ஸ்நானம்னா இந்த சாதாரணமாக சொல்கிற குளியல் இல்லை அந்த நீராட பொதுவீர் போதுமினோ நேரிடையீர்ன்ற பாசரத்துலேயும் பகவத்குணங்களை சம்ஸ்லேஷ சம்ஸ்லேஷிக்கணும் பகவத் பகவானை சம்சலேஷிக்கணும் பகவத்குணங்களை தான் அர்த்தமே தவிர போய் குளிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அதனால் அப்பேற்பட்ட கல்யாண குணத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த விஜயராகவன் அப்படிங்கிறத சொல்கிறார் ஆக இந்த ஸ்தோத்திரத்தில் என்ன சொல்கிறார் ஹே ரணபுங்கவா ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணணும் உனக்கு வந்தியாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஆசையை எங்கேருந்து கத்துண்டேன் நான் ஒன்னிடத்தை ஒன்றை தவிர வேறு ஒருத்தரை தெரியாத ஆச்சாரியாள்கிட்ட ஒன்றை தவிர வேறு எதையும் சிந்தனை கூட பண்ணாத ஆச்சாரியாள்கிட்ட இந்த வந்திபாவத்தை நான் கற்றுண்டேன் அதுலேருந்து எனக்கு வந்திபாவம் வேணும்னு ஆசைப்பட்டேன் ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த உன்னுடைய குண சமுத்திரம் இருக்கே உன்கிட்ட இருக்கிற இந்த கல்யாண குணங்களுடைய சமுத்திரத்தில் நான் முழுக முழு முழுகினேனே தவிர என்னால் என்னால் அதுலேருந்து எழுந்து உன்னோட உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எனக்கு முடியல அப்படிங்கிறார் சுவாமி அப்போ அதில் என்ன கேட்குறாருன்னா அகமஸ்மியே கம் அனுகிரகாஸ்பதம் தே அதனால நீ எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னை கரை சேர்த்தே உன்னை பற்றி நான் நாலு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் உன்னோட குணங்கள் வல்வினையேன ஈர்கின்ற குணங்களை உடையாய் நம்ம ஆழ்வார் சாதிக்கிறார் என்ன போய் உன்னோட குணங்கள்னால ஈர்க் ஈர் ஈர்க்கின்ற ஈர்க்கின்றனா அட்ராக்ட் இருக்க மேக்னெட் மாதிரி பெரிய மேக்னெட் எடுத்துன்னு வந்து ஒரு சின்ன இரும்பு முன்னாடி வச்சா அது தானாக அந்த மேக்னெட்டில் காந்தத்தில் போய் ஒத்தி ஒட்டின்ரும் அந்த இரும்பு வஸ்து சின்ன இரும்பு வஸ்து வந்தாலும் அப்போ ஏற்பட்ட என்ன நீ வந்து நான் ஒரு சின்ன பொருள் எதிர்க்க உன்னோட கல்யாண குணங்களை காமிச்சு அதில் நீ என்னை ஈர்க்கிற ஆனால் உன்னோட குண சமுத்திரத்தில் என்னை பிடிச்சி தள்ளிட்டால் என்னால் எழுந்துக்கவே முடியல அதனால் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணேன்னாக்க நான் மேலே எழுந்து உனக்கு ஸ்தோத்திரங்கள் பண்ணுவேன் அப்போ தான் என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் உன்னோடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக நான் ஆணம் என்ன ஆக்கு நான் ஆறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தில் சாதிக்கிறார் மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்தை அடுத்து அனுபவிப்போம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா